ஹலோ விவஸ், உண்ணாவிரத போராட்டத்தில் எடப்பாடிக்கு நேர்ந்த கொடூர விபரீதம். தெரித்து ஓடிய அதிமுகவினர், அதாவது கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதுவரை 63 பேர் உயிரிழந்த நிலையில் மேலும் 69 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதில் விஷச்சாராய விற்பனையில் தொடர்புடைய 21 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதில் சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். மாவட்ட ஆட்சித்தலைவர் மாற்றப்பட்டுள்ளார். இந்த வழக்கு சிபிசிஐடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில்தான் சட்டமன்றத்தில் இது குறித்து தொடர் அமளியில் அதிமுகவினர் ஈடுபட்டனர். இதனால் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் முழுவதும் அதிமுக உறுப்பினர்கள் பங்கேற்க தடை விதித்து சபாநாயகர் அப்பாவு உத்தரவிட்டார். இந்நிலையில் இந்த விவகாரத்தில் சிபிஐ விசாரணை கேட்டு சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்தினம் ஸ்டேடியத்தில் அதிமுகவினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆனால் இந்த உண்ணாவிரத போராட்டம் அமைதியான முறையில் நடத்த வேண்டும். போராட்டம் நடக்கும் இடத்தில் எந்த காரணத்தை கொண்டும் வாகனங்களை கொண்டு வரக்கூடாது, பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடாது உள்ளிட்ட 23 கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு 400 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். எனினும் போராட்டம் நடக்கும் இடத்தில் எடப்பாடி அவர்களை பார்த்து சிலர் கேள்வி எழுப்பினர். இவ்வளவு காலம் பாஜகவுக்கு ஆதரவாக செயல்பட்டு தமிழகத்தில் ஒரு எதிர்கட்சியைப் போல் செயல்படாமல் இருந்துவிட்டு இவ்வளவு உயிர் பலி நடந்துள்ள நிலையில் முன்னாள் முதல்வராக இருந்தவர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தன்னால் முடிந்ததை செய்யாமல் இதில் தொடர்ந்து அரசியல் செய்து வருகிறீர்களே என்று அங்கிருந்த பொதுமக்களை சிலர் எடப்பாடிக்கு எதிராக கேள்வி எழுப்பியதாகவும், மேலும் அவரது ஆட்சி காலத்தில் நடந்த துப்பாக்கி சூடு இது பற்றி கேள்வி எழுப்பி சிலர் எடப்பாடி அவர்களை தாக்க முயன்றதாகவும், அதனால் அதிமுகவினருக்கும் அங்கிருந்த சிலருக்கும் மோதல் ஏற்பட்டதை அடுத்து சிறிது நேரம் அப்பகுதி பரபரப்பானது. மேலும் அங்கு வேறு எதுவும் அசம்பாவிதம் நடக்காத வண்ணம் எடப்பாடி அவர்களை சிறிது நேரம் வேறு இடத்திற்கு பாதுகாப்பாக போலீசார் அழைத்துச் சென்றதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.